வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே அழகும் ஆரோக்கியமும் பெறுவது எப்படி? உடலில் ஏற்படும் அத்தனை விதமான வலிகளை களைய என்ன வழி? பக்க விளைவுகளே இல்லாத மருத்துவம் சாத்தியமா? இவை அனைத்தையும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாத்தியப்படுத்தி வருகின்றது ப்ளூ மூன் ஹாஸ்பிடல் கோயம்புத்தூர். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு நேரடியாக தீர்வளிக்கிறார் ப்ளூ மூன் ஹாஸ்பிடலின் MD திருமதி மகாலட்சுமி அவர்கள். 32 வகையான மூலிகைகளை உள்ளடக்கிய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையின் மகத்துவத்தை உணருங்கள். இது குறித்த சிறப்பு நேரலை வியாழந்தோறும் இரவு 9 மணிக்கு. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. அழகும் ஆரோக்கிய நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்போடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை 9 to 10 வந்தோம்னா நம்மளுக்கு இந்த வாரம் என்ன டிப்ஸ் கேட்கல, இல்லை ஆரோக்கியத்துக்கு என்ன டிப்ஸ் கேட்கல, அழகுக்கு என்ன டிப்ஸ் கேட்கலன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலுடன் காத்துட்ருப்பீங்க. அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம கூட இணைந்து டாக்டர் மகாலட்சுமி மேம் வந்து நம்ம கூட இணைந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். அனைவருக்கும் இம்மாலை வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்து 1 வீக் ஆச்சு, எல்லாருமே வந்துட்டு வார வாரம் உங்களோட டிப்ஸ் கேட்கறதுக்காகவும் நம்ம ஏன்னா ஒரு சித்த மூலையில வந்து நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த டிப்ஸ் கேட்கறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்துட்டு இருந்து நிறைய காலர்ஸ் எல்லாருமே வார வாரம் வராங்க. காலர்ஸ் மட்டும் கேட்கறத விட நம்மளோட நேரில் வந்துமே மீட் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ திடீர் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறவங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலோட சித்த ஹாஸ்பிட்டலோட நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு அழகும் ஆரோக்கியத்துக்கு ஒரு சித்த வைத்தியத்தின் மூலம் வந்து எப்படி நம்ம ஆரோக்கியமாகவும் அழகாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இயற்கை மூலிகை பொருட்களை வந்துட்டு 200% கேரண்டியோட எல்லாமே சக்ஸஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து நான் பேசுறதோட மேம் பேசினா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மறுபடியும் நாங்கள் யார் அப்படிங்கிறத ஒரு சிறிய அறிமுகத்தோடு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து காந்திபுரம் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் கிராஸ்கட் 3 நம்பரில் சித்த ஆயுர்வேத கிளினிக் வச்சுருக்கோம், ஆயுர்வேத வைத்தியசாலை. இதோட நாங்கள் ஒரு பரம்பரையான சித்த வைத்திய ஃபேமிலி. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இன்றளவும் மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்கும் ஃபேமிலி எங்களோடது. இன்றளவுக்கும் அதாவது 150 வருட பாரம்பரியம் மிக்க குடும்பம் எங்களோடது. அதை சந்தோஷத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அந்த வழியாக வந்த நாங்களும் இங்கே கோயம்புத்தூரில் 10 வருடத்துக்கு மேலாக இந்த சித்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி முறையான எல்லாமே பேட்டர்ன் மருந்தாக கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து நாங்கள் இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததே அழகும் ஆரோக்கியம்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்கும்போது தான் அழகு மிஞ்சும், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து உங்களுக்கு வலிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லா விதமான வழியும் போக்கக்கூடிய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதனால் வழி சம்மந்தமாக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சேர பெர்மனன்ட் க்யூர் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சந்தோஷத்தோடு சொல்கிறோம். அதை சம்மந்தமாக எல்லாருமே கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக ஏன்னா கேள்வி கேளுங்கன்னு சொல்லி நீங்கள் முடிக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வந்து அதுவும் லக்கி காலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க, வாங்க பேச சொல்லுங்க. எறணாகுளத்துலேருந்து யார் பேசுறீங்க? கேரளா தெரியுது. எறணாகுளம் எங்கேருந்து பே உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? விமலா. சொல்லுங்க. சரி. கை முட்டு, தோல் வலி, கால் முட்டு எல்லா வலியா இருக்கு. எல்லா வலியா இருக்கு. இதுக்கு கொடிக்கல்லி, கொடிக்கல்லி தெரியுமில்ல? கொடிக்கல்லி அப்படின்னு கல்லியில் கல்லி கள்ளி செடி தெரியும் இல்லையா, அதில் கொடிக்கல்லி இருக்கு இல்லையா, கொடி கொடியாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த கொடிக்கல்லியோட பாலை வந்து ஒரு கப் அளவுக்கு சேகரித்து அதில் வந்து உங்களுக்கு வேப்ப எண்ணெயில் கலந்து அதை காய்ச்சுங்க. காய்ச்சி அதாவது பாலை கலக்கும் அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த பாலை ஊற்றணும். வேப்பெண்ணையை ஊற்றி ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு அந்த புகையிற மாறதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த கள்ளிப்பாலை அதாவது கொடிக்கல்லிப்பாலை ஒரு கப்பை எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி பக்குவமாக இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு நல்லா கை கால் முட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ அத்தனை வலியும் நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு ஊறினதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து குளிச்சிடலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா விதமான வலி வாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும். தொடர்ந்து செஞ்சு பார்க்கணும். ஒரே நாளில் செஞ்சுட்டு நல்லாகலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு மூலிகைகளை வச்சே எப்படி ஆரோக்கியமாகிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி எல்லா வலியும் போக்கக்கூடியது மெயினாக சரவாங்கி, அதாவது சிக்கன் குனியா வலி, வைரஸ் ஃபீவர் ஏதாவது வந்திருந்து நான் எல்லா வலியும் இருக்கிறவங்க முடக்கு வாதம் அதே மாதிரி குதிங்கால் வலியெல்லாம் நடக்க முடியலை, மூட்டில் வந்து மாற்று சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளதில் வந்தீங்கன்னா தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை உங்களுக்கு 100% இல்லை 200% கேரண்டியோட சாப்பிட்டு 2 நாள் 3 நாள்லையே நீங்கள் வந்து ஒரு வித இளமை. நம்ம எப்படி
வந்து இந்த வழியே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கோ, எந்த விதமான ஸ்டெராய்டும் கிடையாது, எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக கோயம்புத்தூரில் சைலண்ட்டாக எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோம், எல்லோரும் நல்லாயிட்டாங்க. இதை வந்து வெளி உலகத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் முடக்குவாதங்கிறவரும் கை கால் வலி தோல் வலி இல்லாதவங்களே இருக்க முடியாது, இடுப்பு வலி, அவங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். தயவுசெய்து நாங்கள் நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதன்படி செஞ்சு பாருங்கள். முடியலைனவங்க எங்ககிட்ட வந்து மருந்து வாங்கி சாப்பிடலாம். நன்றி. கண்டிப்பாக முடியல அப்படின்னா என்னோட அடுத்தபட்சம் அப்படின்னா நம்ம ப்ளூமூன் சித்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னால், நம்ம ப்ளூமூன் சித்த ஹாஸ்பிட்டலில் எங்கே செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்ட்ரீட் காந்திபுரம் கோயம்புத்தூரில் செயல்பட்டு வருது. கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான முறையை உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு கொரியர் பண்ணி வந்து அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்துட்டா பரவாயில்ல, ஒரு டைம் வந்துட்டா உங்களுக்கு சுலபம், அதையும் முடியல வரல முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயங்கள் சொல்கிறோம். நீங்கள் மருந்துகள் வாங்கி சாப்பிடலாம். வர முடியறவங்க ஃபஸ்ட் டைம் வந்து காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வர முடியலன்னா நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா வந்து ப்ளூமூன் சித்த ஹாஸ்பிட்டல்னாவே எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 3 மாத காலமாக நம்ம ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டாக வியாழக்கிழமை ஆனாலே 9 to 10 மணிக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிறத எளிமையாக முயற்சியும் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட நிகழ்ச்சி பார்க்கறதோட யூடியூப்லேயும் சரி நம்ம கூகுள்லேயும் எல்லாருமே சர்ச் பண்ணி அதை ரிப்பீட்டாக கூட பார்த்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்மளுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம்ல. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன மருந்து எடுத்துட்டு அதற்கான ஜூஸ் இருக்குங்க, இது பெர்மனண்டா கியூர் பண்ணிக்கலாம். சில பத்தியங்கள் இருக்கும், உணவு பத்தியம், காலிஃப்ளவர், காளான், இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்க கூடாது. மெயின் காலிஃப்ளவர் காளான் வந்து எல்லாருமே அடிக்கடி உணவில் சாப்பிட்றாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும், அதாவது அதிகமாக ஆகாமல் கண்ட்ரோலாக இருக்கும். அதற்கான மருந்து ப்ளூமூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அதே மாதிரி பெர்மனன்ட் கியூர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் நாங்கள் சொல்கிற வரைக்கும் உங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும், எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நேரில் வந்தால் ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை கால் வலி, தலைவலி, முடி கொட்டுறது, அதே மாதிரி டயர்டாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஒரு 10 நாள்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறத பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்ப்பீங்க, அதாவது என்ன நிகழ்ச்சின்னு கூட திடீர்னு வந்து சேனலில் மாற்றினவங்களுக்கு தெரியாது. இது ஒரு சித்த வைத்திய ப்ரோக்ராம், அதாவது மெயினாக அழகும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் இந்த ப்ரோக்ராம் வந்து 3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு பரம்பரை சித்த வைத்திய ஃபேமிலி, தேனி மாவட்டம், இன்றளவும் மஞ்சக்கா மலைக்கு மருந்து கொடுக்கும் ஃபேமிலி. ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்க, எங்களோட ஃபேமிலி 150 வருட பாரம்பரியம் மிக்கது. அதே மாதிரி அதன் வழியாக வந்த நாங்கள் காந்திபுரம் கோயம்புத்தூரில் 3 நம்பரில் உங்களுக்காக லொக்கேட் ஆகிருக்கோம். எல்லா விதமான மெயின் முடக்குவாதம், வாதத்தில் முடக்குவாதம் வந்து சரவாங்கின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது, நினைவு தெரிஞ்சிலேருந்து வழியோடு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே 2 நாள் 3 நாளே வலி வலி குறைஞ்சாலே நமக்கு நல்லாயிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அது அப்படியே முறையாகவே தொடர்ந்து அந்த உங்களுடைய ரிப்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதன் வழியாக சாப்பிட்டிங்கன்னா பெர்மனன்ட் கியூர் ஆகிக்கலாம். காலு கை கோண கோணலாக இருந்தாலும், வளைஞ்சு கால் இருந்தாலும் நிமித்த முடியும். இது வந்து பொய்யான தகவல் இல்லை, 200% கேரண்டி. அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை உமாவா? ஆமாங்க மேடம். உமா சொல்லுங்க. உமா நல்லா இருக்கீங்களா? எனக்கு 48 வயசு ஆகுது. சரிங்க.
எனக்கு இவ்வளவு நாள் எதுவும் இல்லை. இப்போ பிபி பிபி இருந்தது கொஞ்சம் அது இப்போ நார்மலுக்கு கொண்டாந்துட்டேன். சரிங்க. சுகர் இப்போ சுகர் வந்திருக்குது அப்படின்னா ஒரு 200 இப்போ 180 வரைக்கும் வந்திருக்குது. இன்னும் நான் எதுவும் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கல. இது அது ஆயுர்வேதமா சாப்பிடலாம். அதனால இந்த இது இது எப்படி வந்து இதை கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? கட்டுப்படுத்தி எப்படி கொண்டு வந்துடலாம், இது ஆயுர்வேதமா சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்ல விஷயம், அது தப்பு ஒண்ணும் கிடையாது. இத வந்து நீங்க வந்து எல்லாம் அதாவது நீங்க சொல்றது புரியுதுமா? உங்களுக்கு கை கால் வலி எல்லாம் இருக்கு, இது வந்து சுகர் இப்பதான் ஆரம்பமா இருக்கு. இதை என்ன செய்யலாம், வீட்டுல வைத்தியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க போனை கட் பண்ணிருங்க, நான் சொல்ற விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதாவது நாவல் நாவல் பழம் தெரியுமா? நவா பழம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாவல் பழம்னு சொல்லுவாங்க. இந்த நாவல் பழத்தை வந்து காய வச்சு கொட்டைய அதை வந்து இடிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை எப்படி ஒன்று ஆடு தீண்டா பாலை, ஆடு தீண்டா பாலையினுடைய சாறை வந்து எடுத்துக்கிட்டு அந்த நாவல் பழ கொட்டையும் ரெண்டையுமே நல்லா அந்த சாறை விட்டு ஆட்டி அதை வந்து மாத்திரைகளாக வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து நிழலில் உலர்த்தி விட்டுறணும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்தீங்கனாலும் சுகருக்காக இதை ஒரு சிறிய முயற்சியாக செய்து பாருங்கள். தப்பு ஒன்றும் கிடையாது, இது சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா உள்ளே சாப்பிடக்கூடிய பழங்கள் விதைகள் அதே மாதிரி காய்கறி கீரை பழத்தை வச்சு தான் நாங்கள் இந்த டிப்ஸே சொல்லிகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் நவா பழ கொட்டையை அதை வந்து காய வச்சு நல்லா பொடிச்சுக்கிட்டு அதை எப்படி வந்து இல்லைன்னா பச்சை கொட்டையவே நீங்கள் வந்து ஆடு தீண்டா பாளையனுடைய சாறை எடுத்து அந்த சாறை விட்டு ஆட்டி அதை மாத்திரைகளை நிழலில் உலர்த்திக்கங்க. டெய்லி காலை 2 இல்லை மாலை 2 இல்லைனா 3 உங்களுடைய சுகருக்கு ஏற்ப வந்து சாப்பிட்லாம். எச்சா சாப்பிட்டாலும் தப்பு வராது, 5 வரைக்கும் கூட சாப்பிட்லாம். சின்ன சின்ன உருண்டைகளாக மிளகு அளவுக்கு உருட்டி விட்டுருங்க அந்த நிழலில். உருட்டி விட்டுட்டு ஒரு வாரம் 10 நிழல் காய்ச்சல் காயட்டும். அப்புறம் எடுத்து பாக்ஸில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கருவேப்பிலைய குறுமிளகு சீரகம் அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளரா இல்லைனா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டம்ளரா வத்தவோ காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 10க்கு 8 பேருக்கு சுகர் வந்துருச்சு, யாரை பார்த்தாலும் அதுதான் சொல்கிறாங்க. அதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிறு முயற்சி, இதை சாப்பிட்றதுனால முடி கொட்டுறது நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு கருவேப்பிலை ஈஸியாகவும் கிடைக்கும். அன்றாட சமையலில் பயன்படுத்தும் போது கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு கருவேப்பிலை மாதிரி இதை எரிஞ்சிட்டாங்க தூக்கி போட்டுட்டான்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். அதுலேருந்து இனிமேல் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதனால் கருவேப்பிலை சாறும் நீங்கள் எடுத்துக்கலாம். முடியலையா? எங்கள் புளுமோன் சித்தா ஹாஸ்பிட்டலில் சுகர் எவ்வளவு இருந்தாலும் இன்சுலின் போட்டாலும் நீங்கள் என்ன அதோட எங்களுடைய கஷாயத்தை காலை மாலை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது இத்தனை நாள் இருந்த அந்த டயர்டு வந்து மாறி நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 15 கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. கண்டிப்பாக, ஏன்னா வந்து நம்ம இயற்கை மூலம் செய்யும் போது எந்த விதமான பக்க விளைவு வராது அப்படிங்கிறது 200%. அதனால தான் மேம் ஒவ்வொரு தடவும் சொல்லும்போது 200% கேரண்டியோடு சொல்லிட்டுருக்காங்க. நம்மளுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. முழங்கால் வலி. முழங்கால் வலி? ஐயா எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கம். எங்க மெடிக்கல் காலேஜ் பக்கம்? எங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் மொத்தமாக சொல்லவும் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டோம். ஐயா வந்து எவ்வளோ நாளாக மொழி வலி இருக்கு, கால் வலி? ஒரு வாரம் கிட்ட வலியா இருக்கு. இப்போதான் ஒரு வாரமா இருக்கு அப்படின்னும் போது உங்க வயசு என்னங்க? சொல்லுங்க மேடம். உங்க வயசு என்னங்க? வயசு 48. 48 தானா? ரொம்ப ஏஜானவர் மாதிரி பேசுறீங்களே. சரி, போனை கட் பண்ணிடுங்க. எனக்கு இல்லை. சரிங்க, போனை கட் பண்ணிடுங்க, நான் ஒரு விஷயம் டிப்ஸ் சொல்றேன். நன்றி. இப்ப சொன்னீங்க முதல்ல ஒரு வைத்தியம் சொன்னீங்க, அப்பதான் இடையில கேட்டேன். 55 வயசுக்கு. சரிங்க, நீங்க போனை கட் பண்ணிடுங்க, நான் சொல்றேன், எழுதிக்கங்க.
நிறைய பேருக்கு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி பல விதமான வலிகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நம்ம இருக்கோம். என்னடா எப்போ பார்த்தாலும் எனி டைம் வலியோடு இருக்கோம் அப்படிங்கிறத அதை வந்து முழுமையாக நல்லாக்குறதுக்கு தான் எங்களுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமே அதுக்காகத்தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோயம்புத்தூரில் மட்டும் சுற்றி இருக்கிறவங்க சாப்பிட்ட ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே வெளியே இருக்க தெரியாமல் இருக்க முடக்குவாதத்தினால ரொம்பவே பாத்ரூம் கூட எந்திரிக்க முடியாமல் நகல முடியாமல் இப்படி இருக்கிற பிரச்சனையை முழுமையாக நல்லாகிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட வீட்டிலருந்தே நீங்கள் எப்படி செய்யலாங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம். இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்க ஒய்ஃபுக்கு வலி ஒரு வாரமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. தழுதாழை இலை வந்து நிச்சயமாக வந்து வில்லேஜ் ஏரியாக்களில் கிடைக்கும், கொஞ்சம் தேடி பிடிங்க. இந்த தழுதாழை இலையை உங்களுக்கு தண்ணியில் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை மெதுவாக அந்த தண்ணியில் ஒத்தனமோ இல்லைன்னா அப்படியே மெதுவாக ஊற்றி விடுவோம். முட்டிங்காலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து மெதுவாக ஊற்றி ஊற்றி விட்டீங்கன்னா வெதுவெதுன்னு சூடோட அந்த வலி வந்து உங்களுக்கு கெட்ட நீர் இருந்தாலும் அது முடக்கு வாதம் இல்லை எந்த வாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து ஒரு முயற்சி செய்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, சைட் எஃபெக்டும் இல்லை. அதனால் தழுதாழை இலையை நீங்கள் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை கால் வலியை மெதுவாக ஊற்றி விடுங்க. ஒரு 20 நிமிஷம்னாலும் மெதுவாக ஊற்றணும். அது மாதிரி பண்ணணும். வாத நாராயண் கீரையை துவையல் செய்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து சடனாக கேட்கக்கூடியது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி முடக்கத்தான் ரசம் வச்சு சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெயில் வணக்கி அந்த முட்டி மேலே போட்டு விடலாம் சூடாக. இது எதை வேணாலும் செய்யுங்க. எதனா எதை செய்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம். நான் சொன்ன டிப்ஸை ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று செஞ்சு பாருங்கள். எது கிளிக் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லா காலருக்கான டிப்ஸ் வந்து ரொம்ப அழகாக அது வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய முறையில் வந்து கொடுக்கும்போது எல்லாருமே வந்து எடுத்து அதை செஞ்சுப்பாங்க. காலேஜ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற பார்க்குற எல்லா நேர்களுக்குமே இருந்தது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். எல்லாருமே இது வந்து நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டங்கால் வலி அப்படிங்கிறது வந்து ரெகுலராக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அசோக். அசோக் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் மேடம், உத்திரமேரூர். காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம், சந்தோஷம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உத்திரமேரூர். வீட்டில் இருக்க வயசு மேம், 30. சரிங்க. அகரந்தூர்லேருந்து பேசுகிறோம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். சரி. ஆ, காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசு ஆகுது, சுகர் இருக்குன்றாங்க. சரிங்க. அவங்க பேச மாட்டாங்களா? அவங்க பேச மாட்டாங்களா? அவங்ககிட்ட கொடுங்க. சம்மந்தப்பட்டவங்களே தயவு செய்து பேசுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். நாங்களும் கேட்டுட்டு விளக்கமாக சொல்ல முடியும். 30 வயசு ஆகுது. சரி, சொல்லுங்க. எனக்கு சுகர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் ஆகிடும், சரிங்களா? தயவுசெய்து டிவியை பார்க்காம நீங்கள் தள்ளி போய் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றவங்களுக்கு உபயோகமாகும். நான் சொல்கிற உங்களுக்கு சொல்கிற டிப்ஸு மற்றவங்களும் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அதை டைமை வேஸ்ட் பண்ணாமல் கேளுங்கள். உங்களுக்கு சுகர் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. மேம், எனக்கு 30 வயசு ஆகுது மேம். ஐயோ, திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களே மறுபடியும். நீங்கள் எத்தனை, அதாவது எவ்வளோ இருக்குது சுகர், உங்கள் வயசை கேட்கல, சுகர் எவ்வளோ இருக்குது? சுகரா மேம், எனக்கு வந்து இப்போ போய் பார்த்ததுல 90 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. 90, அதுக்கப்புறம் 100, 110 அப்படி வரும். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி பார்த்தீங்களா? மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தேன், ஒரு மாசமாக சாப்பிட்டுன்னு இருந்தேன். மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தது போய் செக் பண்ணும்போது அதிகமாக, அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணும்போது அதிகமாக இருந்ததுன்னு மாத்திரை கொடுத்தாங்க. கண்டினியூஸாக ஒரு மாதம் சாப்பிடுமா, சாப்பிட்டு வந்து செக் பண்ணிக்குமா அப்படின்னாங்க. சரிங்க. செக் பண்ணது 90 இருக்குதுமா, இதே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். 90 தான் இருக்குன்னும்போது காலையில் டிஃபன், மதியானம் ஆர்கானிக் அரிசி, அதை வரகு, குதிரைவால், சாமை, கம்பு இந்த மாதிரி சாப்பிடுங்க. நைட்டு வந்து கோதுமை தோசை இல்லைன்னா நல்ல ஆர்டினரி தோசை 2-3 சாப்பிட்டிங்கன்னா நிறைய கீரை, காய்கறி, பழங்கள், பழங்கள்னா கொஞ்சம் பழுக்காத வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் ஏற்கனவே இருக்குது, கொண்டு வந்துட்டீங்க, நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். கோவைக்கீரை, கோவைக்காய் அடிக்கடி பயன்படுத்துங்க, அப்படியே பேலன்ஸாகவே இருக்கும். கோவைக்கீரை, கோவைக்காய். ஆடு தீண்டா பாலை சாறு, ஆடு தீண்டா பாலை சாறை மறுபடி கேட்டதவே திரும்ப கேட்க கூடாது. அவங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க உங்களுக்கு வேற சொன்னல அதையே யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி.
அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு கால் கிடச்சி பேசுகிறவங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு நிறையவே பயன்படும். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம், ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு பார்க்கலாம். அதை முத சொன்னதையே கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, புதுசாக மறுபடியும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கோ, அதில் நாங்கள் மெயினாக சொல்ல வந்த விஷயம் தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை, கால் வலி கை வலி மனிதனுக்கு என்னெல்லாம் வலியோ அதை வந்து நல்லா தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் பெர்மனண்ட்டாக இருக்குது. வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு, ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சு, அதை நல்லாவே ஆகல கைகால் ரொம்ப வலிக்குதுன்னா எங்களுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை இருக்குங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா பெர்மனண்ட்டாக நல்லாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு முடக்குவாதம் வந்து கால் கை கோணலாக போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க, கோண கோணாக நடந்த கால் கையை நல்லா நிமித்த முடியும், எதுவும் ஆப்ரேஷன்லாம் இல்லை. எங்களுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை 32 விதமான மூலிகைகள் இருக்குது. இது சுகருக்கு, தைராய்டு வலி, எல்லா வழியும் கேட்கக்கூடியது. அதை விட உங்களுக்கு ப்ரெஷரை கூட கண்ட்ரோல் கொண்டு வரும். அதுக்குன்னு ப்ரெஷரை மட்டும் ரொம்பவே ஹையாக இருந்தாலும் கண்ட்ரோல் கொண்டு வரேன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லா விதமானதுக்கும் ஒரு தீர்வு, எல்லா விதமான ஒரு நோய்க்கும் ஒரு தீர்வு அப்படின்னா நம்ம தெய்வம் தந்த மூலிகை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஒரு 32 வகையான ஒரு நோய்களுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மருந்து இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு டாக்டர் நம்ம கூட இருக்கணும்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை. நைட்டு 12 மணிக்கு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து எங்கேயாவது நம்ம போக முடியுமா? அந்த நேரம் இது 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கனாலே அப்படியே வலி குறைஞ்சதை பார்க்கலாம். இந்த 2-3 மாதங்களாக நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை யாராவது லைன் கிடைச்சா நீங்க கூப்பிட்டு சொல்லலாம். கண்டிப்பா, ஏன்னா காலர்ஸ் எல்லாருமே வந்து டிப்ஸ் கேட்கறதுக்கு தான் இருக்காங்க, ஃபீட்பேக் சொல்ல யாருமே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் சொன்னாலுமே நீங்க கால் பண்ணி சொல்லலாம். நம்மளுடைய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம்ல. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சேகர். சேகர், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன என்ன பிரச்சனைக்காக கேக்குறீங்க? ஒரு சைடு தலைவலி வந்துட்டே இருக்குமா ரெகுலரா? சரிங்க. நைட்ல தூக்கம் இருக்க மாட்டேங்குது. நைட் தூக்கம் வர்றது இல்ல. சரிங்க, அதாவது நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்க, உங்களுக்கான விஷயங்கள் வருது. அது எப்பயுமே வந்து நம்ம தலைவலி வருது அப்படின்னாலே ப்ரெஷர் அதிகமாகும் போது கூட வருவோம். இல்லை சில பேருக்கு உடம்புல தண்ணி பற்றாக்குறை, அப்படி உடம்புல வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது டென்ஷன்னால ஏற்படுறது அது சகஜம். இது மாதிரி தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க நித்யா வட்டை பூ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய நித்யா வட்டை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு சின்னது இருக்குது. அதில் சின்னதில் ஒரு 4 இலை இல்லைன்னா 5 இலை பறித்து கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் அதை வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிட்டே வரும்போது அந்த தலைவலி வர்றது குறையும். அதே மாதிரி தலை உங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆரஞ்சு ஜூஸ் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, ஆரஞ்சு ஜூஸ் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு ஜூஸில் உங்களுக்கு 1 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை வந்து போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டு படுங்க, நல்லா சுகமாக தூக்கம் வந்துடும். இதை வந்து செஞ்சு பாருங்கள். முடியலைன்னா ஜாதிக்காய் ஏலக்காய் சம அளவு எடுத்து நல்லா பட்டு போல் நுணுக்கி பாலில் பசும்பாலில், இல்லை பசும்பால் கிடைக்கலன்னு அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகும், அதனால் ஏதாவது ஒரு பாலில் வந்து குடிச்சிட்டு படுங்க. பனங்கள் கண்டு சேர்த்து சுகமாக தூக்கம் வரும். எது வேணாலும் ஈஸியாக வந்து செஞ்சு பாருங்கள். முடியலைன்னும் போது இதற்கு எல்லாம் நிரந்தர தீர்வு எங்களுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை. ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, குதிங்கால் வலி, அழுத்து வலி, அதே மாதிரி இடுப்பு வலி பெண்களுக்கு, இது மாதிரி பீரியட்ஸ் வயிற்று வலி, இது மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை. இதை வந்து சாப்பிடும் போதே உங்களுக்கு எல்லா விதமான வலியும் போகிறத பார்க்கலாம். அதோட எங்கக்கிட்ட சுகருக்கான மருந்துகள், அதே மாதிரி வந்து ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதே மாதிரி தைராய்டு, வெயிட் லாஸ் வந்து எல்லா பக்கமும் எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து வெயிட் வந்து குறைஞ்சபாடாக இருக்காது, திரும்ப வந்து மறுபடியும் ஏறிடும். அதே மாதிரி பத்தியம் இருக்கும்போது 5 வயசு ஏஜ் ஆன மாதிரி ஆகி போயிடும், அதாவது ஸ்கின் எல்லாம் லூஸ் விழுந்துடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஏஜ் லுக் வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, வெயிட் லாஸ் ஏண்டா பண்ணணுங்கிற மாதிரி ஆயிரும். அதோட உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட வர்றது, ப்ரெஷர் வர்றது, சுகர் வர்ற மாதிரி பார்டரில் இருக்கிறது, எல்லாமே இந்த வெயிட் லாஸில் கண்ட்ரோல் ஆகும். இதைத்தான் நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பேக்கேஜ் கொடுக்குறோம். 1 மாதத்தில் 3 கிலோ வந்து எந்த விதமான டயட் இல்லாமல் நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே எடுத்துக்கலாம். ஒரு டயட் இல்லாத விஷயத்தை வந்துட்டு கொடுக்கும் போது, ஏன்னா வெயிட் லாஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு கேட்கறது, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே
ஜாப் போய் வந்து வெயிட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டாக அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டல் இங்கே வரல. நம்ம ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டல் எங்கேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரீட் காந்திபுரம் கோயம்புத்தூரில் இருக்குது. நேரில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒரு டைம் மீட் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டான உங்களுக்கான வெயிட் லாஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இடமா இருக்குது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே அழகும் ஆரோக்கியமும் பெறுவது எப்படி? உடலில் ஏற்படும் அத்தனை விதமான வலிகளை களைய என்ன வழி? பக்க விளைவுகளே இல்லாத மருத்துவம் சாத்தியமா? இவை அனைத்தையும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாத்தியப்படுத்தி வருகின்றது ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு நேரடியாக தீர்வளிக்கிறார் ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலின் MD திருமதி மகாலட்சுமி அவர்கள். 32 வகையான மூலிகைகளை உள்ளடக்கிய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையின் மகத்துவத்தை உணருங்கள். இது குறித்த சிறப்பு நேரலை வியாழந்தோறும் இரவு 9 மணிக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளுடைய அடுத்த நேர யாரும் பார்க்கலாம்ல. வணக்கம். ஹலோ ஹலோ. கால் கிடைக்கிறவங்க வந்தாவது தயவு செய்து அதாவது டிவியை விட்டு தள்ளி போய் பேசுங்க. வணக்கம். ஹலோ ஹலோ. வணக்கங்க சார். ஹலோ. நான் கோயம்புத்தூர் பேசுறேங்க. கோயம்புத்தூர் தானுங்க? கோயம்புத்தூர் தான். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சுந்தரபுரங்க. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை கால் வலி உடம்பு வலி தானுங்க. கை கால் வலி உடம்பு வலி அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. வெண்டைக்காயை வணக்கி பொரியல் செஞ்சு சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம், பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கால் சாதா வலியாக இருந்தால் போகும். ரொம்ப வலி இருந்தால் கை கால் வலி உடம்பு வலி தானுங்க. அதை தான் எல்லா வலிக்குமே இது போகும். அதே மாதிரி மஞ்சனத்தின்னு ஒரு இலை இருக்குது, இதை கொதிக்க வச்சு குளிச்சிங்கன்னா நல்லா சுட சுட ஊற்றி குளிக்கணும், உப்பு கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னாக்க கை கால் வலியெல்லாம் குறையும். இதெல்லாம் போகலையா? ஹார்ட் ஆஃப் சிட்டி காந்திபுரம் கோயம்புத்தூர் 3 நம்பரில் தான் நாங்கள் இருக்கோம். வந்து நீங்கள் ஈஸியாக தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிரும். நன்றி. இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், என்னதான் என்ன பிரச்சனை, இது என்னதான் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து சித்த வைத்திய ஒரு ப்ரோக்ராம்ங்க. நாங்கள் ஒரு பரம்பரை சித்த வைத்தியர், அதே மாதிரி தேனி மாவட்டத்துக்காரங்க. 150 வருட பாரம்பரியம் மிக்க குடும்பம். தேனி மாவட்டம்னா தேனிக்கே போயிடுவேன் அப்படின்ல. காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் 3 நம்பரில் நாங்கள் லொக்கேட் ஆகிருக்கோம். 10 வருட காலமாக இருக்கோம். அதனால தலை முதல் பாதம் வரை யார் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன் மருந்து தான் கொடுக்குறோம். எங்ககிட்ட இருக்கிறது பெரும்பாலும் வெளியே கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து எந்த மருந்துமே ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதில் மெயினாக தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை எங்களுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமே அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சந்தோஷத்தோடு சொல்கிறோம். இதை வாங்கி சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட வலியும் போக்க வைக்க முடியும்னு. கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது எல்லாருக்குமே எளிதில் புரிந்து, அதனால தான் இவ்வளோ நிறைய காலர்ஸ் நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பா, ஓகே நம்ம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு காலர்ஸுமே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம்ல. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அம்பாலிகாங்க. அம்பாலிகா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூருங்க. சொல்லுங்கம்மா. உடம்புல ரொம்ப பிளட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க. 7 பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் மேம் கிட்டே என்ன பண்ணுன்னு கேட்கும். 7 பாயிண்ட் இருக்குது அப்படின்னும் போதே உங்களுக்கு தலை சுத்தம் படபடப்பாக இருக்கும், முடி கொட்டும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதை வந்து டெய்லி வந்து டெய்லி வந்து அத்திப்பழம் 4 பழத்தை பாலில் வேக வச்சு குடிங்க. கொய்யா பழம் சாப்பிடுங்க. அதோட நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் கட் பண்ணிடுறேன் சொல்லுங்க மேம். ஓகேம்மா. நிறைய பேருக்கு வந்து ரத்தம் இல்லை, இது என்ன பண்ணுறது, அதே வந்து ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போயிடுச்சுனாலே உங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும், படபடப்பாக இருக்கும், ஒரு படுத்துக்கலான்னு சோர்வாக இருக்கும், எல்லா பிரச்சனையும், அதாவது பிளேட்லெட் எல்லாமே பிரச்சனையை கொண்டு வந்துடும், அத்தனை நோயும் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து என்ன பண்ணலான்னா டெய்லி 2 கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். அதே மாதிரி அத்திப்பழம் சாப்பிடலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையை நெய்யில் வணக்கி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபினை உடனே தூண்டிவிடும். அதே மாதிரி உங்களுக்கு அஸ்வகந்தா கலந்த மால்ட், அதாவது நல்ல முளைக்கட்டின தானியம் எல்லாம், அஸ்வகந்தா எல்லாம் முந்திரி பருப்போட எங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு சத்து மாவு இருக்குது. இது வந்து உங்களுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடும் போதே நல்ல ஒரு பூஸ்டப் ஆகிடும். 10 நாள்லேயே உங்களுக்கு ரத்தம் ஊறிடும். இந்த அளவுக்கு ஒரு அருமையான இருக்குது. அது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூருங்கும் போது ஈஸியாக வந்து மறுநாள் நாளைக்கே வந்து வாங்கி சாப்பிட்லாம்.
இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஏதாவது ஒன்று எங்கேயாவது போனால் தீர்வாகுமா, நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம், எங்கேயாவது போக முடியுமா, ஒவ்வொரு இடமா போய் ஏமாற்றமே மிஞ்சும் அப்படின்னும் போது நம்மளுடைய கர்ம வினை நம்மளோட கூட வருது, நமக்கு தீருது அப்படின்னும் போது தான் எங்ககிட்டயே வர முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து அவ்வளோ கேரண்டியாகவும் குவாலிட்டியாகவும் எங்கள் மருந்து இருக்குது. நம்ம கர்ம வினை தீரும் போது தான் பரம்பரை சித்த வைத்தியர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒருகள் எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா பெரியவங்களோட வழிமுறையை தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ அவங்களோட சொல்வதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து நோயில்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன நோய்க்கு கூட இருக்கும். ஸோ எல்லா ஒரு நோய்க்கும் வந்து நம்ம தெய்வத்தந்த மூலிகை வந்து சின்ன நோயிலேருந்து எல்லாருக்குமே பெரிய நோய்களுக்கு வரைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே அந்த தெய்வம் தந்த மூலிகை வந்து எல்லா ஸ்பெஷல் மட்டுமே வந்து 32 நோய்கள் 32 நோய் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்துட்டு படுத்து ரொம்ப நாளாக இருக்கிறவங்க கூட பக்கவாதம் வந்தவங்க கூட நம்ம குணப்படுத்திருக்கிறோங்கிறது அந்த மூலிகை பவர் வந்துட்டு அங்க பலனடைஞ்சவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க மேம். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் சொல்லி இருக்காங்க, நிறைய காலர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம்ல. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ராதா மேடம், ஒசூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க ராதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மேடம். ப்ரோக்ராம் புதுசா இருக்கு மேடம். இது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா போயிட்டு இருக்கு, 3 மாசமா போயிட்டு இருக்கு. சாரி, 3 மாசமா நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குங்க மேடம். எனக்கு தலையில வந்து நெத்தியில வந்து ஒரு கட்டி வந்திருக்கு மேடம், எலும்புல. நாங்க டாக்டர் கிட்ட காட்டினது நார்மல், இது ஒண்ணுமே இல்ல, கேன்சர் மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அது கரையிறதுக்கான ஆயுர்வேதத்து என்ன மருந்து இருக்குன்னு மேடம் கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா போதும் மேடம். அதாவது இப்ப வந்து நெத்தியில ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்கு மேடம், நெத்தியில கட்டி இருக்கு மேடம். அது கேன்சரா இருக்குமோ அப்படிங்கறது டாக்டர் ரிப்போர்ட். அதாவது நெத்தியில வந்து கட்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அது கொழுப்பு கட்டியா கூட இருக்கலாம். கொழுப்பு கட்டினா ஈஸியா கரைச்சிட முடியும், சரிங்களா? நீங்க வந்து ஸ்கேன் எதுவும் எடுத்தீங்களா ராதா? நீங்க இருந்தாலும் நாளைக்கு வந்து எங்களுடைய நம்பர் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை. அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே நீங்க என்ன செய்யணுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். நன்றி. என்ன செய்யலாம் அப்படிங்கறத எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குறோம். நன்றி. அதாவது ராதா மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், மார்பகத்தில் பிரச்சனை, கட்டிகள் இருக்குது, அதாவது பால் கட்டி மாதிரி இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது, அது மாதிரி நிறைய ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தால், பயாப்சி பண்ணி பிரச்சனை இருந்தால் தவிர, சாதாரணமாக இருந்தால் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயே ஈஸியாக நல்லாயிரும். அதே மாதிரி பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்குது, ரொம்ப வருஷமாக இது வந்து பீரியட்ஸ் ஒழுங்காக வரல, ஒரு 1.5 மாதம் 3 மாதத்துக்கு கூட தான் வருது, இதனால் குழந்தையின்மை தள்ளி போகுது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கவலை வேணா நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் அதாவது ஒரு சீக்கிரமாகவே நல்லாக்க முடியும். மாதம் 1-2 பேருக்கு தானாகவே எங்களுடைய மெடிசன், இந்த பீரியட்ஸ்க்கு சாப்பிட்றவங்களுக்கு கன்சீவ் ஆகிடுறாங்க, குழந்தை உண்டாயிருது. இதெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய மிராக்கள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே சித்த ஆயுர்வேதத்தில் தான் எங்ககிட்ட இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட்டில் நாங்கள் வச்சு, அதனால் எல்லா எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் எங்களோட ஆலோசனை வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுடைய ஏதாவது வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா வர முடியாதவங்களுக்கான ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி நீங்கள் நேரில் கூட சந்திக்க முடியாதவங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பினாலும் உங்களோட ரிப்போர்ட்ஸை செக் பண்ணி மேம் சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் நேரிலே வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு இருக்கவங்கள வந்து 3rd Street காந்திபுரம் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலேருந்து செயல்பட்டு வருகிறது. இல்லை அட்ரஸ் லொக்கேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் வரும். நீங்கள் நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் வந்து மேம் வந்துட்டு ஒரு அட்மிஷன் போட்டு நீங்க பாத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளுடைய அடுத்த நேர் யாரும் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, டிவியை பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். லைன்ல தான் லைன் கிடைச்சிருச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம், கேக்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ, வணக்கம் வணக்கம். டிவி பாக்காம இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கனா உங்களோட டிப்ஸ் கேட்கலாம். ஹலோ மட்டும் தான் சார் பேசுறீங்க. ஹலோ, வணக்கம். ஓகே, டி கால் பண்ணுற நேர்கள் எல்லாருமே டிவி பார்க்காம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஏன்னா கால் கிடைக்கிறது எல்லாருக்குமே பெருசு. ஏன்னா வந்து எல்லாருமே நிறைய பேர் தொடர்ந்து
கால் பண்றதுனால கால் கிடைக்கிறவங்க எல்லாம் நீங்க ரொம்ப கிஃப்டான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கான ஒரு டிப்ஸ், ஏன்னா வீட்டுல இருந்தே தயாரிக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியம் வந்துட்டு மேம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாவும் உங்க நம்ம கை கெட்ட மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த மருந்து எடுத்தா நம்மளுக்கு இவ்வளோ டிப்ஸ் இருக்கா, இந்த மூலிகையினால நம்மளுக்கு இவ்வளோ இதை குணமாகுமா அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்மளோட பாட்டி வைத்தியம் மாதிரியுமே வந்து மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட பரம்பரை வந்து தொடர்ற மாதிரி அதோட மேம் வந்து எல்லாத்துலயுமே ஸ்பெஷல் அப்படின்னா, நான் பரம்பரையா மேம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சக்காமலைக்கு இன்றளவுக்கு எந்த கட்ட நிலைமைக்கு போனாலுமே அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதா நம்ம மகாலட்சுமி மேம் வந்து அந்த பரம்பரை ரொம்பவே எக்ஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப இக்கட்டானவங்க போயிருக்கிறவங்க கூட வந்து உங்ககிட்ட வந்து மெடிசன்ஸ் எடுத்து, அதாவது 13 வகை மஞ்சக்காமலை, காமாலையில் 13 வகை இருக்குது. இதில் எந்த பிரச்சனை எந்த மாதிரி இருக்குன்னாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு போனீங்கனாலே, தேனி மாவட்டத்தில் போனீங்கனாலே எங்ககிட்ட வந்தாலும் நல்லாயிடும். அந்த அளவுக்கு பாரம்பரியமாக எங்கள் ஃபேமிலி செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒரு காட்ஸோட கிஃப்ட்னே சொல்லலாம். கண்டிப்பா, ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கூட நிறுத்தாம எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டுமே இல்லாம நம்ம தெய்வம் தந்த மூலிகை, என்னடா இவங்க தெய்வம் தந்த மூலிகை மட்டுமே பேசுறாங்க அப்படின்னா, அந்த மூலிகைக்கான பவர் வந்து ரொம்பவே ரொம்ப ஜாஸ்தியான அந்த பவர் அப்படி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளோட அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம்ல. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. பேரு புஷ்பா. புஷ்பா, சரிங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனை புஷ்பாக்கு? அவங்க கால ஆணி இருந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனை சொல்லடா? கால ஆணி இருக்குங்க, ரொம்ப பெயினா இருக்கு, அதுக்கு என்ன மருந்து பண்றது? அதாவது நீங்க வந்து இப்ப டாக்ஸின்ஸ் உடம்புல நிறைய இருக்கும்போதுதான் கால் ஆணியா வருது. அதாவது வேண்டாத நச்சு காரணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட பேதி மருந்து சாப்பிட்டு வயிற்றை க்ளீன் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது இந்த வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர். அதாவது கால் ஆணியும் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கழுத்தில் முகத்தில் அங்கங்கே படர் தாமரை போல் கூட உங்களுக்கு அந்த வாட்ஸ் இருக்கும். இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் தான். அதில் மெயினாக அந்த கால் வலிக்கானது ஏன் உங்க விளக்கம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இருக்கும் அடாடா நம்ம கேட்கலையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். காலை சுத்தமாக கழுவிட்டு எருக்கம்பாலை லேசாக ஒரு சொட்டு அளவுக்கு டெய்லி வந்து ஒரு 2-3 நாள் சேர்ந்தாப்பில் வைங்க. அப்படியே அந்த கால் ஆணி கலண்டு வரும். அதே மாதிரி நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் மூலிகை ஒதுக்கான ஒரு இலை கசாயம் இருக்குது. இதை கொதிக்க வச்சு 2-3 மாதம் சாப்பிட்டா எவ்வளோ உடம்புல கருப்புகள், தழும்புகள், இந்த மறுக்கள் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாலும் அப்படியே உதிர்ந்து போயிடும். சரிங்களா, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நம்ம ப்ளூ மூனில் ஒரு 2-3 மாதம் நீங்கள் வந்து ஒரு தாமரப்பு கஷாயமும் ஒரு அருகம்புல் கஷாயம், அது எங்ககிட்டயே இருக்குது, அது ப்ராசஸ் பண்ணது, அதை கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க நச்சு காரணிகள் எல்லாம் யூரின்ல மோஷனில் வேர்வையில் வந்துடும். சரிங்களா, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்னதான் ப்ரோக்ராம்னு திடீர்னு கூட யாராவது வந்து சேனல் மாத்திருக்கலாம். இது ஒரு முழுக்க முழுக்க சித்த வைத்திய ப்ரோக்ராம்னு சொல்லலாம். எல்லாம் வீட்டில் இருக்க இலை காய்கறி பழங்கள் அஞ்சலறை பெட்டி, நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சலறை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு கூட நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாங்கிறத இந்த ப்ரோக்ராமோட ஒரு சாரம்னு நாங்கள் சொல்லலாம். அதோட எங்களோடதும் எங்களோட விஷயத்தையும் நாங்கள் சொல்லியே ஆகணும். எங்களுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை 32 விதமான மூலிகைகள் மிக்ஸ் ஆனது பல நோய்களை உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மாதிரி ஒரு அதாவது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. மெயினாக வாதம், முடக்குவாதம், நடுக்குவாதம், அத்தனை வாதத்தையும் நல்லாக்கக்கூடியது. பழனியிலேருந்து ஒரு பேஷண்ட்டு பிறந்ததுலேருந்து அதாவது 22 வயதுக்கு மேலாயிடுச்சு, எங்ககிட்ட ஒரு வாட்டி தான் வந்தாங்க. 2வது டைம் மருந்து வாங்கியிருப்பாங்க, 3வது தடவை அந்த பையன் நடுங்கிட்டு இருந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லாயிருச்சு. இதை எங்கே வேணாலும் என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புத மூலிகைகள் நம்ம ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் மெயினாக வந்து தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையும், அது இல்லாமல் எந்த மருந்தும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அதோட எல்லாமே கொடுக்கும்போது அனைத்து விதமான பிரச்சனையும் மெயின் நடக்குவாதம் கூட முழுமையாக நல்லாயிருச்சு. 22 வயசு பையனுக்கு சிறு வயசுல 5 வயசுலயோ 4 வயசுலயோ ஏற்பட்ட நடுக்குவாதம், கைகள் நடுங்கிட்டே தான் இருக்கு. அந்த நடுக்கம் 15 நாள்லயே நாங்க நிறுத்தினோம். அதே மாதிரி ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, முழுமையா நல்லாயிட்டாங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலாம், அவங்களோட நன்றி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முழுமையாக வந்து அவங்க ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்கலாம். பரவாயில்ல, அவங்க நன்றி சொல்லினால நம்ம வந்து அந்த சேவை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனது வேணும் மேம். நம்மளோட அடுத்த கொலர் யாருன்னு பார்க்கலாம்ல. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. கௌரி. கௌரி, நீங்க உங்க பேரை சொல்லாம. 27 வயசு ஆகுது. யாருக்கு, உங்க பொண்ணா மகளா? எது
யாருங்க? சம்சாரத்துக்கு. சம்சாரங்கன்னா சம்சாரத்தை பேச சொல்லுங்க. ஹலோ அம்மா, நான் தானே பேசுறேன், உங்களுக்கு என்ன பயம்? தயக்கம் இல்லாம பேசுங்க, சொல்லுங்க. கௌரி, எனக்கு உடம்பு ஏறுது, உடம்பு குறைக்கணும். உடம்பு ஏறுது, குறைக்கணும். சரி சரி, ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் சொல்ல வரதை பாருங்கள். பார்லி அரிசி, பார்லி அரிசி 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிக்சியில் உடைங்க, அதை வந்து கஞ்சி மாதிரி 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, குறுமிளகு, செவ்வியம், தூர் சிலை எல்லாமே ஒரு 5-5 கிராம் இல்லைன்னா 10-10 கிராம் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, சிலது நம்ம வீட்டு அஞ்சலறையிலேயே இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு பூண்டு, அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி இல்லைன்னா சுக்கு போட்டுக்கோங்க, குறுமிளகு, சீரகம், தூர் சிலை, உங்களுக்கு இதெல்லாம் போட்டு எல்லாமே கொதிக்க வச்சு நீங்கள் காலையில் 1/2 லிட்டர் அளவுக்கு சூடாக குடிக்கலாம். குடிச்சிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், அதாவது எக்ஸ்ட்ரா ஊளசதை எல்லாமே குறையும். அதே மாதிரி அடிவயிறு தொப்பு இருக்கவங்க நல்ல காலையில் 10 சாயந்தரம் 10 வந்து தொப்புக்கரணம் போடுங்க. இதெல்லாம் முடியலையா, ஜென்ஸுக்கு கூட தொப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் வரைக்கும் அதிகப்படியாகிடும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளுடைய ஸ்லிம்மிங் ஆயில் இருக்குது, ஸ்லிம்மு அதாவது அடிவயிறு தொப்பை லூஸாக இருக்கிறத அந்த சதை நார்களை நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி 2-3 பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே 2-4 இன்ச்-5 இன்ச் வரைக்கும் சுற்றளவு குறைஞ்சி போயிடும் அடிவயிறு. அடிவயிறு அவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியாது, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்லிம்மிங் ஆயிலில் கண்டிப்பாக குறைக்க முடியும். நன்றி. எல்லாத்துக்குமே ஒரு டிப்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4-5 டிப்ஸ் சொல்லி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நல்ல மன திருப்தியோட நீங்கள் சொல்கிறீங்க மேம். ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் முழுவதுமாகவே அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், நம்முடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சுந்தர்ராஜ். சிந்த்ராஸ், எங்கிருந்து சார் கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த சோரியஸ் மாதிரி இடுப்பு அந்த வயித்து கீழங்க, அடி வயித்துல கரிப்பு படர்தாமரை மாதிரி இருக்கா? ஆமாங்க. இதுக்கு சிறியண்ணங்கை, அதே மாதிரி சடா மஞ்சள், சிறியானங்காய், சடா மஞ்சள், உப்பு, குப்பமேனி இலை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க. சீவக்காய் போட்டு குளிச்சுட்டு வாங்க, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் அந்த அரிப்பு, ஈச்சிங் எல்லாமே வந்து அந்த கருப்பாக இருக்கிறத எல்லா தழும்புகளும் கொஞ்சம் குறைஞ்சிரும். காந்திபுரம் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச இடம், நேரா வாங்க. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம டாக்டரும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? நன்றிங்க. நீங்க நான் சொன்ன டிப்ஸையும் நீங்க ட்ரை பண்ணலாம். நன்றி. சிறியாநங்கை இலை வந்து எல்லாரும் எங்கே பார்த்தாலும் கிடக்கு. அந்த சிறியாநங்கை இலை 4-5 இலை, கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி சடா மஞ்சள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது கிடைக்கலையேன்னா பரவாயில்ல, குப்பைமேனி இலை, இந்த மூணையும் மஞ்சளோட வச்சு அரைச்சி நல்லா தேய்ச்சி விடுங்க, அந்த அரிப்பு உடனே நிற்கும். வந்து சின்ன வெங்காயம் கூட 2 வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கார தன்மை இருக்கும், ஆன்டிபயாட்டிக், அது எதிர்ப்பு சக்தி உள்ளது. அப்போ மஞ்சள் கிருமி நாசினி, வெங்காயமெல்லாம் வச்சு அரைச்சி தேய்க்கும் போது அந்த அரிப்பு, எரிச்சல், வலி எல்லாமே கொஞ்சம் குறையிறத பார்க்கலாம். படருது அப்படிங்கும் போது ஆரம்ப நிலையாக இருந்தால் நான் சொல்கிறது 1 வாரம் 10 நாள் தேய்ச்சிங்கனாலே போயிடும். ஒருவேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளட்டில் வந்து பரவி இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான உங்களுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க முடியும். ஆனால் பெர்மனண்ட்டாக நல்லாக்கிக்கலாம். சோரியாசஸ் ஆயிருக்காங்க ஏகப்பட்ட பேர் நம்ம ப்ளூ மூனில், என்ன எல்லாமே ஆயிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம், ஆனதை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆகிதான் போவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு 200% கேரண்டியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை வழியாக வந்துட்டு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் வந்து கொடுக்கும்போது அதுக்கு நல்ல ரிசல்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு கண்டிப்பாகருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம், நம்மளுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சம்பூர்ணம்ங்க, ஒண்டிக்குதிலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சம்பூர்ணம், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சொல்லுங்க. சுகருங்க எனக்கு கொஞ்சம் இருக்கு, காலு கொஞ்சம் தொட மரமரன்னு இருக்கு. யாருக்கு? அதான் மேடம். சம்பூர்ணம்ங்க, எனக்கு தான். உங்களுக்கு தானா? சரி சரிங்க. வயசு 50 ஆச்சுங்க. நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சுகர் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேங்க. வாக்கிங் போங்க, டெய்லி வாக்கிங் போங்க. ஒரு அதாவது 40 நிமிஷம் வாக்கிங் போகணும். அப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வச்சுக்கோங்க.
அதாவது நம்ம எல்லாமே நம்ம கையில் தான், உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம கையில் தான் இருக்குது. சிறுதானியம் கொஞ்சம் பயன்படுத்துங்க, காலை மாலை மட்டும். தோசையில் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமா, வரகு குதிரைவால் எல்லாம் சேர்ந்து ஒரு தோசை செய்து சாப்பிட்லாம் காலையிலையும் நைட்டும். மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் கீரையோட. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த கால் கால் மரமறுத்து போகிறதுக்கு தொட்டாசினிங்கி இலைய கொதிக்க வச்சு குடிங்க. தொட்டாசினிங்கி தெரியும் இல்லையா? தொட்டாசினிங்க ஒரு கையளவுக்கு பறித்து அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு காலை மாலை வந்து குடிக்கலாம். இல்லைன்னா காலையை மட்டும் ஒரு ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு குடிங்க. குடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கால் மதமதப்பு போயிடும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஏன்னா சுகர் இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், இப்போ அதே மாதிரி ப்ரெஷர் வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போனீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கம்மியாயிடும், சரிங்களா? அதனால தான் 40 நிமிஷம் முழங்காலுக்கு மேலேங்க மேடம், இடுப்புலேருந்து கீழே மரபரன்னு இருக்கு. சரிங்க, நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நல்லா ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலில் இந்த கால் மரமரப்புக்கு மருந்து இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லாயிடுவீங்க. நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முடியலைன்னா நாங்கள் தான் ஹார்ட் ஆஃப் சிட்டி காந்திபுரம் கோயம்புத்தூரில் தானே மெயினாக இருக்கிறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நன்றி. ஏன்னா வந்து நம்ம ஆட் ஆஃப் சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கும் போது எல்லாத்துக்குமே எல்லாம் நம்ம தெரியாத வரைக்கும் தான், அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கோம், அப்ப ஒரு ட்ரை பண்ணலாமே, முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. காந்திபுரத்துல எங்க இருக்கோம் அப்படின்னா 3rd street வந்து காந்திபுரம் கோயம்புத்தூர்ல வந்து நம்மளோட ப்ளூமன் சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே, வெளியூர்ல இருந்து வரவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லொகேஷன் தெரியணும் அப்படின்னா கூகுள்ல போய் ப்ளூமன் சித்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நல்லா நேரில் வந்து சந்திக்க முடியாத நேர்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக படுத்து படிக்க இருக்கீங்க, நேரில் வந்து சந்திக்க முடியாது. பழைய ரிப்போர்ட்ஸ் அனுப்பினா தாராளமாக கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்போட பழைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அனுப்பி உங்களுக்கான ஒரு தீர்வு, உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மருந்து உங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்துடலாம். ஏன்னா எல்லா விதமான நோய்க்கு ஒரு தீர்வாக வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்மளுடைய அடுத்த நேரையார் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ மேடம், வத்தலக்குண்டுல இருந்து பேசுறேன் மேடம். வத்தலக்குண்டுல இருந்து உங்க பேர் சொல்லுங்கம்மா. கார்த்தி மேடம், கார்த்தி. காசி, வத்தலக்குண்டுல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. சந்தோஷம், சொல்லுங்க மேடம். எனக்கு கையிலயும் மூஞ்சிலயும் மட்டும் கருப்பா இருக்கு மேடம், அந்த உடம்பு எல்லாமே ஒயிட்டா இருக்கு. கையில மூஞ்சில மட்டும் கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கு மேடம், மத்த உடம்பு எல்லாமே ஒயிட்டா தான் இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வந்து கருப்பா தெரியுது மேடம். இல்ல இல்ல, தழும்பு சும்மா இயற்கையாவே வெயில போனா அப்புறமா வந்து கருப்பாகாம என்ன பண்ணும், அதாவது மங்கு மாதிரி இருக்கா அப்படி சொல்லுங்க. இல்ல மேடம், மொழியில நம்ம முட்டி கையில இருக்கும் பாத்தீங்களா, கையில அந்த மாதிரி ஒரு கருப்பாவே கையில எல்லாத்துலயுமே இருக்கும். கருந்திட்டு, கருந்திட்டுன்னு சொல்லுங்க. ஆமாங்க மேடம், கருந்திட்டா இருக்கு, கொஞ்சம் புள்ளி புள்ளியா கருப்பு கருப்பா இருக்கு. கருந்திட்டுக்கு கோவை இலை கார்போக அரிசி, அதாவது கோவை இலை கார்போக அரிசிய மஞ்சளோட வச்சு அரைச்சு, மஞ்சள் பிடிக்கலன்னா கஸ்தூரி மஞ்சள் வச்சுக்கலாம், வச்சு அரைச்சு அதை வந்து நல்லா பாதிக்கப்பட்ட இடத்துல போடலாம். அப்படி இல்லைன்னா வினிகர், வினிகர் இருக்குல்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வினிகர், அந்த வினிகரை காட்டனில் டிப் பண்ணி நல்லா சொத சொதன் டிப் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்ல முட்டியில் கை முட்டியில் சில பேருக்கு கருப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க அந்த அது மேலே பஞ்சு அப்படியே வச்சு விட்றலாம். வச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் டெய்லி வச்சு விடணும், ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த கருந்திட்டு எல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், குறைஞ்சி போயிடும். நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு கூட சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க சித்த ஆயுர்வேதத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு எப்படி அழகும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் மெயினாக வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள், அதாவது வெள்ளைப்படுதல் இருக்குது, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்குது, யூட்ரஸவே எடுக்கணும், நிறைய ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, இதை வந்து சரி பண்ண மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அந்த பிரச்சனையை அடியோட கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் போகிறத உடனே நிறுத்தி அந்த யூட்ரஸ் எடுக்க வேலையே இருக்காது, அவ்வளோ நல்லா ஆகிடும், அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி எல்லா விதமான வலிக்கும் நல்லாகக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னாக்க நம்மளுடைய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை, இதை சாப்பிட்டிங்கனாலே எல்லா விதமான வலியும் நல்லாயி பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். இது வந்து டெம்பரவரி கிடையாது, பெர்மனன்ட். எங்கெங்கேயோ போய் நீங்கள் ஏமாந்துருக்கலாம், ப்ளூ மூனில் ஏமாற மாட்டீங்க. கண்டிப்பாக ப்ளூ மூன் வந்து ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு 200% கேரண்டியோட சொல்ல நம்மளோட லாஸ்ட் லக்கி காலர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து முருகன் பேசுகிறேன் மேடம். சேலம் மாவட்டத்திலேருந்து முருகன் பேச சொல்லுங்க சார். சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்திலேருந்து முருகன், என்ன சார் செய்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை?
அவங்க வயசு என்னங்க? ஒன்பது வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க? எனக்கு வந்து 33 மேடம். 33. உங்களுக்கு கவுண்டோட இது டெஸ்ட் வந்து முத எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இருக்கான்னு ஒரு ஸ்கேன் எடுக்கணும். நாங்கள் யாராவது டாக்டரை பார்த்து நீங்கள் எடுங்க. அதில் அப்படின்னாக்கா நம்ம ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கேனு எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு உங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருந்தால் ஃபஸ்ட்டு நீர்க்கட்டியை கரைச்சி கொடுத்து, இல்லை அவங்களுக்கு தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஏதாவது பெண்களுக்குரிய என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லாக்க முடியும். சரிங்களா? நீர்க்கட்டிகள் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னால 100% வந்து நல்லாக்கி கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு அவங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா அதனால தான் அவங்களால தான் ப்ராப்ளம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை ரெண்டு பேத்துக்குமே சமமாக மருந்து கொடுப்போம். கிட்டத்தட்ட 4-5 மாதத்துலேயே இந்த ஒழுங்கற்ற பீரியட்ஸ் பிரச்சனை நல்லாகி பெர்மனண்ட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு மேடம் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் மேடம். ரெண்டு பேருக்கு வந்து அவங்களுக்கு ரத்தம் குறைவு தான் அப்படின்னு. ரத்தம் குறைவுன்னா எவ்வளோ ஈஸிங்க, எவ்வளோ ஈஸியாக நல்லாக்கிக்கலாம். நீங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு வாங்கி, ஏன்னா கால அவகாசம் தள்ளி போடாதீங்க, வயசு போயிட்டே இருக்கு. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு ரத்தம் இல்லாததுக்கு உடனே கேளுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கான சரியான தீர்வு கொடுக்குறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை நல்லா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கடைசி நேயர் பேசினார் கேட்டிருப்பீங்க. குழந்தையின்மைக்கு இது மாதிரி பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதே தெய்வம் தந்த தெய்வீக மூலிகை. ஒரு மனிதனுக்கு என்ன வலி இருக்கோ அத்தனை வலியும் போக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பின்னு இருக்கலாம். கழுத்து வலி இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம், குதிங்கால் வலி இருக்கலாம், படுத்த படுக்கையே இருக்கிற அத்தனை பிரச்சனை. அதனால் கோபம் ஏற்படலாம். ஹையர் ஆஃபீஸரோட கோவப்படலாம், கீழே இருக்கவங்களோட கோவப்படலாம், ஒரு வேலை ஜாப்பில் இருக்கவங்க, வீட்டில் இருக்க பெண்களுக்கு எப்போ பார் படுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த அத்தனை பிரச்சனையுமே முழுமையாக பெர்மனண்ட்டாக நல்லாக்கி கொடுக்குற ஒரே இடம் அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய ப்ளூ மூன் சித்தா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர், காந்திபுரம், கிராஸ்கட் 3 நம்பர்லன்னு நான் சொல்கிறேன். அதே போல் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கல, எங்கெங்கேயோ போய் நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டோம், இது வந்து நல்லாவே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ப்ளூ மூனை அணுகலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கால் கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். மறுபடியும் நிறைய விஷயங்களோட அடுத்த வாரம் வரேன். நீங்கள் கேள்விகள் ரெடியாக எழுதி வைங்கன்னு சொல்லி விடைபெறுவது உங்கள் வீட்டு மகாலட்சுமி. நன்றி, வணக்கம். வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே அழகும் ஆரோக்கியமும் பெறுவது எப்படி? உடலில் ஏற்படும் அத்தனை விதமான வலிகளை களைய என்ன வழி? பக்க விளைவுகளே இல்லாத மருத்துவம் சாத்தியமா? இவை அனைத்தையும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாத்தியப்படுத்தி வருகின்றது ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு நேரடியாக தீர்வளிக்கிறார் ப்ளூ மூன் ஹாஸ்பிட்டலின் MD திருமதி மகாலட்சுமி அவர்கள். 32 வகையான மூலிகைகளை உள்ளடக்கிய தெய்வம் தந்த தெய்வீக மூலிகையின் மகத்துவத்தை உணருங்கள். இது குறித்த சிறப்பு நேரலை வியாழன் தோறும் இரவு 9 மணிக்கு.